கேஸ்ல இன்வால்வ் ஆகாதன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா அவர் ஆக்டிங் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. வழக்கம் போல மனுஷன் கலக்கி இருக்காரு. கிரேட். இல்லை அவர் இந்த அளவுக்குலாம் நடிப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கல அப்படி நடிச்சிருக்காரு. ரொம்ப 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 இம்பாக்ட்ஃபுல் மூவி. வேற லெவல். இல்லை நான் ரொம்ப ஒரு நார்மலான தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே தான் இருக்கு. ரியலி நைஸ் இருக்கு. முக்கியமான மெசேஜ் இருக்கு, கண்டிப்பாக பார்க்க வேண்டியது தான். பாட்டு எந்த பாட்டையும் மெசேஜ் நீங்கள் போய் பார்த்தா தெரியும், சூப்பராக இருக்கும் படம். லாஸ்ட் 40 மினிட்ஸ் கரெக்ட், கண்டிப்பாக எல்லாருமே உட்கார் சீட்டு முன்னில் உட்கார் பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கும். எஸ் ஜே சூர்யா எப்படி? எஸ் ஜே சூர்யா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. லாரன்ஸ் நல்லா தான், லாரன்ஸ் தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. இவருக்கு டைரக்ஷன் நல்லா தான் இருக்கும், மியூசிக் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸ்டோரி எக்ஸ்பிளோர் பண்ணும், அதான் ட்ரைபை வந்து மெயினாக இது வந்து காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்ரைபை காப்பாற்றுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது வந்து நல்லாதான் அது படம் பார்த்தங்க அப்புறம் தெரியும். படம் ஒர்த்து ப்ரோ, ஒர்த்துனா அதுக்கு நான் சொல்கிற ஒர்த்தில் என்னோட ஃபேவரட். நான் பார்க்குற படம் செம்ம கிளாசிக். கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட இப்படி ஒரு படம் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத காரணம் என்னன்னா, அவர் ஒரு ரா ஃபேக்டராக சொல்லுவார் எப்பயுமே. குவாண்டின் ரெண்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்கும், இல்லைனா நாலு லேயர்ஸ் வச்சுட்டு கட் பண்ணி போயிட்டு ஒன்றா அந்த எண்ட் ஆஃப் த ஷோவில் முடிச்சிருவாருன்ட்டு. பட் இதில் ஒரு லேயராக போகும்போதுமே ஒரு லேயருமே கனெக்ட் பண்ணுறாரு. எங்கேருந்தோ எங்கேயோ ஒன்று ஓப்பன் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த எதில் முடிக்கணும்னு முடிச்சிடாரு. எல்லா படத்துலையும் ஹீரோ தான் எல்லாமே பண்ணுவான். இந்த படத்தில் ஹீரோலாம் இல்லை, எல்லாருமே ஹீரோ தான். சின்ன ரோல் ப்ளே பண்ணுறவருக்குமே அவருக்கான இம்பாக்டை கொடுத்து வச்சிருக்காரு. எண்ட் ஆஃப் த செக்ஷனில் யார் லாரன்ஸ் த்ரோட்டாக லாரன்ஸ் அஜிஸ்ராவும் கொண்டு போனாலுமே நம்ம இளவரசர் வருவார், அவர் ஒரு ரோல் பண்ணுவார், அவர் ரோல் தான் ஹீரோவாகவே இருக்கும். அப்படி அது ஒரு ஒர்த்து நல்லாவே பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக எல்லாரும் சொல்கிறோம்ல நம்ம நடிப்பறகன்றோம்ல, நிறைய படங்கள் நல்லா இருந்துச்சு. இரவியில் சூப்பராக பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் மானாடில் எல்லாம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. எல்லா டைலாக்கும் ஓவராக இழுத்து கத்தி இழுத்து இழுத்து பேசினா நல்லா நடிக்கணுன்ட்டு, இதை அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அந்த ஃப்ளேவருக்கு என்ன வேணுமோ லிட்டலாக ஒரு 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 பேஷனாக டேரக்டர் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பார். பக்கா அவர் டேரக்டர் இப்படி தான் இருப்பார். மேபி அது அவர் அவர் டேரக்டராக இருந்ததால் அப்படி பண்ணாரா, இல்லை கார்த்திக் சுப்ராஜ் வாங்கினாரான்னு தெரியல. அவருக்கான அந்த ஒரு லைன் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த லைனில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. ஜெயசூர்யாவை தொடவே முடியாது, வேற லெவல். புரியல ப்ரோ, இது எப்படி எடுத்துப்பாங்க தெரியல, ஏன்னா அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் நிறைய படத்துலலாம் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து கமர்ஷியலுக்காகவும் இல்லைனா ஒரு மாதிரி ஒரு ஆடியன்ஸோட அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காகனா நிறைய படங்கள் இருந்துச்சு. அவரோட ரீசன்ட் மூவிஸ் எல்லாம் நான் சொல்ல விரும்பலை, ஆனால் வந்தது. இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு ராகவா லாரன்ஸ் ஒரு பர்ஃபார்மராக பார்க்கலாம். ராகவா லாரன்ஸ் எப்போ அந்த மனுஷன் ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு கேட்பாங்கல்ல, கமர்ஷியலாக கொடுத்துருக்கலாம், வர்த்தக ரீதியாக வின் பண்ணியிருக்கலாம். ஒரு ஒரு நடிகனாக வின் பண்ணதை இந்த படத்தில் கண்டிப்பாக பண்ணிப்போம். ஒரு ஒரு நுணுக்கமும் இருக்கும். தன்னை கேங்ஸ்டராக வந்து நடிகனாக ஆசைப்படலை. ஜிகர்தண்டாவில் எப்படி சேது பண்ணுவார் பாபி சிம்மா, மணிரத்னா நம்பர் இருக்கான்னு கேட்பார்ல, இதை மணிரத்னா நம்பர்ல அந்த டைலாக்ல, ஆனால் ஒரு பக்கா ஆக்டராக ஃபீல் பண்ண வச்சிருப்பார். அவர் கேங்ஸ்டருக்கான வேரியண்டே காட்டுவார், இந்த பக்கம் திரும்பினா ஒரு ஆக்டருக்கான சேஞ்ச் ஓவருமே கொடுத்துருப்பாரு. லாஸ்ட்டில் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். டோட்டல் எனஃபாக வந்து பார்க்கும்போது கார்த்திக் சூப்ராஜ் கிட்டே இப்படி ஒன்று எதிர்பார்க்கல. அவரை இப்போ ஸ்பெஷல் மென்ஷனாக சொல்லணும், சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். அது ஒரு 73 and 75 நடக்கிற ஸ்டோரி, இந்த 2 வருஷத்தில் நடக்கிற மேக்ஸிமம் 75 தான். லிட்டரலாக நம்ம அப்போ போன ஃபீல் கொடுத்துருப்பாரு. ரீசன் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், 80s, 90s, இல்லை 60s, 70s போச்சுன்னா போஸ்ட் வச்சுருவாங்க, எம்ஜிஆர் போஸ்ட், சிவாஜி போஸ்ட்லாம் பின்னாடி. இல்லைன்னா ஒரு 4 கட்டவிட காட்டுருவாங்க, காட்டினோடனே அது அந்த அந்த பீரியட் ஆஃப் டோன். அதெல்லாம் அதனால் போடுற சட்டையிலேருந்து அவங்க யூஸ் பண்ணுற சரக்கு பாட்டிலேருந்து அந்த பீடி அந்த டோன் ஆஃப் ஸ்லாங்கிலேருந்து எல்லாமே அந்த மதுரையை ஒரு 75 காட்டினதும் சரி, அந்த பழங்குடிகளை காட்டினதும் சரி, எல்லாமே அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் இவர் சினிமாட்டோகிராஃபிங் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். நேஷனல் லெவல் மற்ற வேறே தனியாக அவங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி ஜிகர்தண்டா வின் பண்ணிச்சோ இந்த இந்த படத்தில் இவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் ஒர்த்தாக அவ்வளோ ஒர்த்தாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்கலாம். அது 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 எப்படி சொல்கிறது, சந்தோஷ் நாராயண் மியூசிக் எப்படி இருக்குன்றது வந்து பிரியாணியில் லெக் பீஸ் மிஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த கேஸ் தான். அவர் அவர் அதுவும் இவர் கார்த்திக் சுப்ராஜுக்கு சந்தோஷ் நாராயண் இல்லைன்னா அது எப்படின்னு தெரியல.
பக்காவாக இருக்கும். நீங்கள் ஆரம்பித்து எண்ட்லேருந்து முடிகிற வரைக்கும் பிஜிஎம்ஸ்லேருந்து சாங்ஸ்லேருந்து ஒரு ஒரு சாங்ஸும் இருக்கும், ஒரு ஒரு சாங்ஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். லிரிக்ஸ்லேருந்து எல்லாமே வைப் பண்ணுற சாங் தான், எதுவுமே பிரச்சனை இல்லை. அதுவும் நிறைய பிஜிஎம்ஸ் இருக்கும். அந்த கிளின்டின் அந்த ஒரு ஹாலிவுட் ஆக்டரோட அந்த ஸ்டோன் காட்டும் போது அப்படியே தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹாலிவுட் டோன், அந்த கவுபாய் டோன் போட்டுருந்தா அப்படி இருக்குமோ அது போட்டிருப்பாரு. அது எல்லாமே செம்ம. மெசேஜ் வந்து அது இல்லை, கரண்ட்டில் எல்லாருமே பொலிட்டிக்கலாக இருக்கிறதால ஒரு லாஸ்ட்டில் ஒரு டைலாக் இருக்கும். உங்கள் 30 வருஷம் அரசியல் வாக்கில் ஒரு 3 மணி நேரம் படத்தில் முடிச்சிருப்பாங்க. அந்த இந்த கேமரா அந்த மைக் இதோட வெப்பன் வந்து அது எப்படி யூஸ் பண்ணுறது தான் இருக்குது. அது அண்ணா சொன்னது, ஐ மீன் பேரஞ்ச அண்ணா சொல்கிறார், பேனா தான் பெரிய ஆயுதம் சொல்லியிருப்பார். அது வச்சு அதில் எதை எவ்வளோ வேணால் புரட்சி பண்ணலான்ட்டு. இப்போ இருக்கிறது பேனாவிட தாண்டி கேமரா, ஐ மீன் அது மூவி ஷார்ட் ஃபிலிம்ஸ் வாட் எவர் அது நிறைய வந்துருச்சு. ஸோ அது ஒரு மெசேஜாகவே இருக்குது. அஸ்பைரிங் ஃபிலிம் டைரக்டர்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து கரெக்டான ஒரு டோனாக கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருப்பார். சூப்பராக நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்தேன், பயங்கரமாக ஃபீல் பண்ணிச்சு. நான் எப்பயுமே மூவி பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாட்டேன், நான் எதிர்பார்க்காம தான் வந்தேன். நல்ல செம்மையாக ஃபீல் பண்ணிச்சு. அதில் சான்ஸ் இல்லை.